ஹலோ மக்களே, தென்காசி மாவட்டத்தில் கிராம உதவியாளர் பணிக்கு தேர்வு செஞ்சது பற்றி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா தகுதியானவங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததாக செய்திகளில் வந்திருக்கு. ஏன்னா இந்த தென்காசி மாவட்டத்தில் தான் ஒரு கட்சி மீட்டிங்கில் கட்சிக்காரங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் வந்ததாக வீடியோலாம் வெளியிட்டிருந்தாங்க. இதை விளக்கம் கேட்டு கலெக்டர்கிட்ட சொன்னப்போ தேர்வு மூலயமா தகுதியானவர்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததாக நியூஸில் வந்திருக்கு. ஆனால் கீழே உள்ள அரசு அதிகாரிகள் வந்து ஏதாவது தவறு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் தெரிவித்ததா திரும்பவும் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த நியூஸில் போட்டிருக்காங்க. அந்த நியூஸை நீங்களே பாருங்கள். கிராம உதவியாளர்கள் பணிக்கு தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள இறுதிப்பட்டியலில் அதிகளவு திமுகவினரே இடம்பெற்றுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப எழுத்து மற்றும் நேர்முக தேர்வு நடைபெற்றது. அதன்படி பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியலை தென்காசி மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் வெளியிட்டார். அப்போது தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசியல் தலையீடு இல்லாமல் கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப முடிவு செய்து பொறுப்பை ஒப்படைத்த மாவட்ட ஆட்சியரை அதிகாரிகள் ஏமாற்றிவிட்டதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாமல் தாலுகா அலுவலக ஊழியர்களின் வாரிசுகள் மற்றும் திமுகவினரின் வாரிசுகளுக்கு பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறும் அவர்கள், அதற்கு சான்றாக திமுக நிர்வாகி சிவபத்மநாபனின் சர்ச்சைக்குரிய பேச்சை சுட்டிக்காட்டுகின்றனர். நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்திருக்கிறது. அதில் என்ன செய்திருக்கோம்னா, ஒன்றிய செயலாளர், நகரச் செயலாளர், பேரூர் செயலாளர், அதை மாதிரி சேர்மன், கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று ஒன்று இதில் அல்லது அதில் கொடுத்துருக்கோம். அதுபோக உண்மையிலே இந்த இயக்கத்திற்காக உழைச்சிருக்கிற கிளைக்கழக செயலாளர் இருக்காங்க பாருங்க, வார்டு செயலாளர், கிளைக்கழக செயலாளர். இந்த விவகாரம் தொடர்பாக உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர மாவட்ட ஆட்சியர் உரிய முறையில் விசாரணை நடத்த வேண்டும் என்றும், தகுதியான நபர்களுக்கு பணியிடங்களை ஒதுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் பார்த்துருப்பீங்க, தகுதியானவங்களை தான் தேர்வு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் ட்வீட் பண்ண மாதிரி கூட அந்த ட்விட்டை நியூஸ்லேயே காட்டியிருக்காங்க. நம்ம வீடியோ கமெண்ட்ஸில் கூட ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், அவங்களோட சிஸ்டர் இல்லாவுக்கு ஜாபு கிடைச்சிருக்கு இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட்டில் அப்படின்னு சொல்லி பானுமதி அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாவட்டத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை பேச்சும் எழுந்தது, இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இந்த கிராம உதவியாளர் தேர்வு பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.